சென்னை டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் ஆசிரியர் காலியிடங்களை தற்காலிகமாக நியமித்துக் கொள்ள பள்ளிக்கல்வித்துறை அண்மையில் அனுமதி வழங்கியது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இதனை கண்டித்து ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் மறுநியமன தேர்வு என்ற அரசாணை எண் 149 ரத்து செய்வது, ஆசிரியர் காலி பணியிடங்களில் தங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.